யூடியூப் சேலரி, என்னோட யூடியூப் சேலரி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. பாட்டில் வர எல்லாமே வந்து கெமிக்கல் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பேய் படத்துல காமெடி படம் எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்த்துருவோம். அதே மாதிரி பொய்சனாங்கன்னா எனக்கு வரும் அம்மா சென்டிமெண்ட், அதே மாதிரி இந்த லவ்வர் சென்டிமெண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துலையும் நான் பயங்கர வீக்கு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. சோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு Q&A செஷன் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 1 or 2 years ஆச்சு நம்ம இந்த Q&A வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி. நிறைய பேருக்கு என்னோட டீடைல்ஸ் வந்து தெரியும், நான் நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சில நியூ கமர்ஸ் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நான் நிறைய ஸ்பைசியான க்வெஸ்சன்ஸ் வந்து எதிர்பார்த்தேன், லைக் யூடியூபுக்கு பின்னாடி என்ன நடக்குது, கொலாபரேஷன் வீடியோஸ் எப்படி, அந்த மாதிரிலாம் வந்து நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி யாரும் கேட்கல. ஒருவேளை வந்து இந்த ஹானஸ்ட் யூடியூபர் டேக் அந்த மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு க்வெஸ்சனுக்காக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கான்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க. என்னோட சேனலில் பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்வெஸ்சன்ஸ்லாம் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வியூவர்ஸ் தான். நான் யூஸ்வலாக எதுவுமே வந்து மறைக்க மாட்டேன், டக்குன்னு எல்லாமே சொல்லிடுவேன். பட் சில விஷயம் நான் இனியும் வந்து சொல்லலை என் ஃபேமிலி பற்றிலாம். அது இந்த லவ் ஸ்டோரி போடும்போது அது கூட வந்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம Q&A வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சுஜி மணி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சே ஹாய் டு நிலா அண்ட் சுஜி. ஹாய் சுஜி, ஹாய் நிலா. ஒரு கம்ப்ளீட் மேக்கப் போட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் சொல்லுங்க சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் மாய்ஸ்சரைசர் டு செட்டிங் ஸ்ப்ரே ஃபார் ஆயிலி ஸ்கின், மீடியம் ஸ்கின் டோன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது டெஃபினட்டா இந்த வீடியோல நான் சொல்ல முடியாது. நான் வந்து சீக்கிரமா இந்த மஸ்ட் ஹேவ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டெப்பும் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை மேக்கப்ல. வெறும் 2-3 steps இருந்தாலே வந்து மேக்கப் பண்ணிடலாம், இல்லை எல்லா ஸ்டெப்பும் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ மேக்கப் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷனல் தான், எல்லா ஸ்டெப்ஸும் எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி நான் போடுறது எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீஹரா ராஜன் அவங்களோட கமெண்ட், ஹாய் அக்கா, ஹோப் யூ அண்ணா அண்ட் ஆரியா குட்டன் ஆர் ஃபைன், எல்லாரும் நல்லா இருக்கும். க்வெஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் யுவர் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ். நான் வந்து கோயம்புத்தூரில் படித்தேன். என்ன ஸ்கூல்னு சொல்கிறேன்னா அவ்வளோதான், நான் இந்த அவினாஷ்லிங்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் வந்து படித்தேன். இப்போ வந்து எஜுகேஷன் ஒரு வேற லெவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் படிக்கும் போதில் கொஞ்சம் கெத்தாக இருந்தது. என்னோட கிளாஸ் தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த சீசன்ல கெத்தா தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்கூல்ல தான் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல வந்து படித்தேன். அதுக்கப்புறம் டூ யூ லைக் ஸ்கேரி மூவிஸ், ஹாவ் யூ எவர் கிரைட் அட் அ ஃபிலிம்? ஸோ ஸ்கேரி மூவிஸ்னால் வந்து பேய் படம் அந்த மாதிரி படம்னா எனக்கு வந்து பிடிக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ, அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கலாம். இப்போ இந்த பேய் படத்துல காமெடி படம் எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்த்துருவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து நிறைய அந்த பேய் படம்லாம் பிடிக்கும். பட் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்னா என்னால் வந்து தாங்க முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ரொம்ப கொடூரமான படம்னா நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன் பார்க்கறதுக்கு. இந்த ராட்சசன் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு கொலை நடுங்கிடுச்சு. அதே மாதிரி இந்த அவள் படம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த கேஜி தியேட்டர்ல தான் வந்து பார்த்தேன். கொஞ்சம் அப்படியே அப்படியே பயங்கர சவுண்ட் எஃபெக்ட்ல வந்து கொஞ்சம் அப்படியே நடுங்கிடுச்சு. வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பயமாக இருக்கு, தேட்டரில் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. அப்புறம் ஏதாவது ஃபிலிமுக்கு வந்து நான் அழுதுருக்கேன்னா கேட்டிங்கன்னா பயங்கர எமோஷனலான படத்துக்குலாம் அழுதுருவேன். எஸ்பெஷலி வந்து இந்த அம்மா சென்டிமெண்ட், அதே மாதிரி இந்த லவ்வர் சென்டிமெண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துலையும் நான் பயங்கர வீக்கு. ஏதாவதுனா பயங்கரமாக அப்படியே பயங்கரமாக அழுகு வந்துடும். அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் அவ்வளோதான் எனக்கு குமுறி குமுறி அழுகு வரும். அம்மா விஷயத்தில் நான் பயங்கர வீக், அதனால வந்து இந்த அம்மா சென்டிமெண்ட்னா ரொம்ப அழுகு வந்துடும். இந்த லவர் சென்டிமெண்ட்னாலும் ஓரளவுக்கு அழுகு வரும். இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸு, அதுலலாம் வந்து எனக்கு ரொம்பலாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் இந்த அம்மா சென்டிமெண்ட்னா எனக்கு அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக அழுதுருவேன். எந்த பிளேஸ்னாலும் சரி எனக்கு அழுகு கண்ட்ரோலே ஆகாது, பயங்கரமாக அழுதுருவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் வெக்கேஷன் பிளேஸ்னா, இது வரைக்கும் நான் போன வெக்கேஷனா இல்லை நான் மை ட்ரீம் வெக்கேஷன் கேட்குறீங்களா எனக்கு தெரியல. ட்ரீம் வெக்கேஷன்னா வந்து பாரிஸ் போகணும்னு பயங்கர ஆசை எனக்கு. அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் போகணும்னு ஆசை எனக்கு. ரொம்ப ரொம்ப போகணும்னு ஆசையாக இருக்கிற இடம் வந்து பாரிஸ் தான். அப்புறம் வாட் இஸ் த ஒன் திங் யூ லவ் டு மோஸ்ட்னா, எனக்கு இது எப்படின்னு தெரியல. நான் செய்கிற எல்லா விஷயமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் வச்சிருக்க எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மிரரை எடுத்துக்கலாம்.
நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னா அதை வந்து ரொம்ப அப்படியே பத்திரமா வச்சிருப்பேன், அவ்வளவு சீக்கிரம் வந்து வீச மாட்டேன். பட் நான் டொனேட் பண்ணிடுவேன் யாருக்காவது, மெயினா அந்த குளோத்ஸ் எல்லாம் வந்து டொனேட் பண்ணிடுவேன், அது வந்து எனக்கு மனசு வந்துடும். பட் குப்பையில போடுறதுக்கு வீணாக்கறதுக்கு வந்து எனக்கு மனசு வராது. அதனாலதான் வந்து என்கிட்ட நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து தூக்கி போடாம அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே வந்து யாருக்காவது கிவ் அவே கொடுத்துருவேன். எல்லாரும் வந்து அவங்களே வச்சு வச்சு பாத்துட்டு இருப்பாங்க, நான் அந்த மாதிரிலாம் இல்ல. யாருக்காவது டொனேட் பண்ணிடுவேன், எனக்கு டொனேட் பண்றதுக்கு மனசு வரும். பட் அப்படியே நம்மளே வச்சு வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசே வராது. அதனாலதான் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கிவ் அவேஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் எல்லாம். சோ இப்ப ஏன் இல்லன்னு கேட்காதீங்க, ஆக்சுவலி நடுவில் மறந்துட்டேன், இனிமே வந்து நம்ம வைக்கலாம். வாட் மேக்ஸ் மீ ஆங்கிரினா நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு பயங்கரமா கோவம் வரும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து வீடு ரொம்ப களைஞ்சிருந்தா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். எனக்கு ஏதாவது நான் பண்ணும்போது என் மைண்ட் கிளியரா இருக்கணும், இல்ல பயங்கரமா வீடு களைஞ்சிருந்ததுன்னா எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். வேற ஜென்ரலா வந்து எது கோவம் வரும் பாத்தீங்கன்னா, யாராவது வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கோவம் வரும். அவ்வளவு சீக்கிரம் நான் யாரையும் நம்ப மாட்டேன், அது ஒரு விஷயம். அதே மாதிரி பொய் சொன்னாங்கன்னா எனக்கு கோவம், பொய் சொல்றாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது பொய் சொல்றாங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், அடுத்த செகண்டே அவங்க சொல்றது பொய்யே அப்படின்னு அப்பவே தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் வந்து நான் தெரியாத மாதிரியே இருப்பேன். ஸோ அந்த பொய் சொல்றவங்கள வந்து எனக்கு பிடிக்காது, நானும் வந்து பொய் சொல்ல மாட்டேன். 99% வந்து பொய் சொல்ல மாட்டேன். சில சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி சொல்ற மாதிரி ஆச்சு, நான் மட்டும்தான் சொல்லுவேன் ஒழிய நான் பொய்யே பேச மாட்டேன். ஸோ அதே மாதிரி என்னோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க என்கிட்ட பொய் சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிருத்திகாங்கன்னு ஒருத்தவங்க வந்து உங்களோட ட்ரீம் பிராண்டு கொலாபரேஷன் எதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கின் கேர்ல வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக இந்த பிராண்ட் கொலாபரேஷனும் அவ்வளோ இது இல்லை. பட் எனக்கு இந்த ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிந்த்ராவோட கொலாபரேஷன் எனக்கு வேணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் இந்த மிந்த்ரானாலே வந்து எல்லாம் இந்த ஹைஃபையான யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த மிந்த்ரா கொலாபரேஷன் வந்து ரொம்ப ஆசை. மித்தபடி ஸ்கின் கேர் கொலாபரேஷன் மேலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் ஸ்கின் கேர் பிராண்ட்ஸில் வந்து சில ப்ராடக்ட் ஒர்க் ஆகும், சில ப்ராடக்ட் ஒர்க் ஆகாது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு ஒரு பிராண்டை பற்றி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிராண்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் அந்த பிராண்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு சில ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்காது. ஸோ இந்த ஸ்கின் கேர் பிராண்டு வந்து எனக்கு ஃபேவரட்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பிராண்ட்லையும் எனக்கு பிடிக்காத ப்ராடக்ட்டும் இருக்குது, பிடிச்ச ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பிரியா செல்வராஜ், பை யூசிங் மினிமலிஸ்ட் ஏஹெச்ஏ BHA, PHA peeling solution and alpha arbutin, shall we use DIY face packs? கேட்டிருக்கீங்க. ஆல்பா ஆர்பியூட்டின் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். பிகாஸ் இந்த ஆல்பா ஆர்பியூட்டின் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸுக்கு டேன் வந்து ரிமூவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஆல்பா ஆர்பியூட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்குற ஃபேஸ் பேக்ஸு, இந்த ஹனி கலந்தது, இந்த கிளிசரின் கலந்தது, இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இந்த பீலிங் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது வேஸ்ட். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணோன்னா போயிருக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் அது பழைய செல்ஸே தான் இருக்கும், புது செல்ஸ் வந்து உருவாயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. மோர் ஓவர் வந்து ஃபேஸ் பேக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய ஃபேஸ் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த பீலிங் சொல்யூஷன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நம்ம வேலை முடிஞ்சது, வெறும் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நம்ம எந்த டிஐவையும் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பேபிஸ் லவ் நெக் டார்க்னஸ்க்கு ஒரு நல்ல க்ரீம் சஜஸ்ட் பண்ணுங்க சிசி ப்ளீஸ், ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, எப்படி சரி பண்ணுறது? இந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து பார்த்தோன்னா இந்த நெக்கு, அதே மாதிரி ஆம்பிட்ஸு, அப்புறம் தைஸ்க்கு நடுவில் அங்கெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் ஆன மாதிரி ஆகும், சிலருக்காகும், எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் வந்து இந்த மெலனின் எல்லாம் போய் அந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி முடிஞ்சு ஒரு 5-6 மாதம் ஆகும் அது சரியாக இருக்குது. நீங்கள் என்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் அது சரியாக இருக்குது, 5-6 மாதம் ஆகும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங்கு மாதிரி நெக்கு சுற்றி ஃபார்ம் ஆகிருக்கும், அதை என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அகந்தோசிஸ் நிகாரிகன்ஸ். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தை வந்து நல்லா உரைச்சி கழுவுனாதான் அது வந்து போகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அப்படி ஆகும். ஸோ அது வெயிட் குறைக்கிற வரைக்கும் அந்த பிளாக் மார்க் வந்து போகாது நெக்கு விட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பா ஆர்பிட்டின் கெமிக்கல் பீல்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். பட் நல்லா டெய்லி வந்து குளிக்கிறப்போ உரைச்சி அது வந்து கழுவணும், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் ஏதாவது போடணும். பட் வெயிட் குறைக்கலைன்னா அது வந்து போகாது, நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா ராம்குமார் எஸ்பி, பெஸ்ட் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ தட் ஃபோம்ஸ் வெல் அண்ட் யோர்
ஃபேவரட் ஷாம்பு அந்த டாப் பிக் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த கஃபைன் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஹேர் லாஸ் வந்து கொஞ்சம் க்யூர் பண்ணும் அப்படிங்கறனால அந்த கஃபைன் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷாம்புக்கு வந்து என்ன ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, நான் அதை சீக்கிரமா அப்டேட் பண்றேன். அது இனியும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாரி. கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புன்னு எதுவுமே கிடையாது. வெறும் நீங்க கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புனா நீங்க வந்து இந்த சீகக்காய் அரப்பு இதை கலந்து நீங்க வந்து குளிக்கிறதா பெஸ்ட். பாட்டில்ல வர எல்லாமே வந்து கெமிக்கல் போட்டிருப்பாங்க. இப்ப பயங்கரமா 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்ஸ்டால பிராண்ட்ஸ் வந்து பயங்கர பாப்புலர் ஆகுது பாத்தீங்களா. எல்லா பிராண்ட்லயுமே கெமிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த கெமிக்கல் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து லைஃப் வரும். இப்போ வந்து நீங்கள் அலோவேரா இல்லாட்டி மஞ்சள் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இல்லை கள்ளமாகவே எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டப்பால் அடைச்சி ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது பூச்சி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லை ஸ்மெல் வந்து மாறி இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா அதில் நம்ம எந்த ப்ரிசர்வேஷனும் ஆட் பண்ணாதனால. இப்போ அதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து அதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும், ரொம்ப நாள் அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து ப்ரிசர்வேஷன் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ பாட்டிலில் வர்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு நேச்சுரல் இல்லை, கெமிக்கலோட தான். ஒரு 50% கெமிக்கல், 50% நேச்சுரல் வேணால் எதிர்பார்க்கலாம். இந்த வில்வாவோட கோட் மில்க் ஷாம்பு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜோசப் பினோ உங்கள் யூடியூப் சேலரி, என்னோட யூடியூப் சேலரி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. என்னோட யூடியூப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் வந்து என்னோட சேனல் ஹேக் ஆகி டெலீட் ஆகி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ என்னோட யூடியூப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து வெறும் $63 தான். ஸோ இது வந்து ஒரு $100 ஆகிற வரைக்கும் ஆட்சென்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பைசா போட மாட்டாங்க. ஸோ மே மந்த் வந்து எனக்கு சேலரியே வரல. ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $135 வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $400 $500 வாங்குவாங்க. என்னோடது வந்து மேக்ஸிமம் ஒரு $150 அப்படி தான் வந்திருக்கு இது வரைக்கும். எனக்கு வந்து அவ்வளோ அதிகமாக வந்து சேலரி வந்ததே இல்லை யூடியூப்லேருந்து. ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் நம்ம இந்த கொலாபரேஷன் வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நம்ம இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னா ஒவ்வொன்றும் வந்து 500,000 அந்த மாதிரிலாம் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எனக்கு சேலரியே வரலன்னா என்னால் வாங்க முடியாது. சம்டைம்ஸ் என்னோட காசு எடுத்து தான் நான் போட்டு வாங்க வேண்டியது வரும். ஸோ அதனால வந்து சம்டைம்ஸ் வந்து நான் கொலாபரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்னோட யூடியூப் சேலரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா கமலேஷ், ஹாய் அக்கா, எந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு? இந்த மேக்கப்பா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நாகராணி வந்து ஹாய் சிஸ், ரொம்ப அழகா இருக்கீங்க, பேசிக் யோகா சொல்லுங்க. தேங்க்ஸ் நாகராணி. பேசிக் யோகனா எப்பவுமே வந்து சூரிய நமஸ்கார் தான். சூரிய நமஸ்காரே வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சாந்தி ஆர் கேட்டிருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் சீரம் தட் வி கேன் யூஸ் டு கியூர் பிம்பிள்ஸ்? பிம்பிள்ஸ் கியூர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்டே வச்சுருக்கேன், எந்த மாதிரி பிம்பிள்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்ட்டு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், டெஃபினட்டாக பாருங்கள். சிவியர் ஆக்னினா ரெட்டினால் யூஸ் பண்ணலாம், ரெட் கலர் ஆக்னினா வந்து இந்த பென்சோயில் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு ரோசேஷியான ஒரு வெரைட்டி இருக்குது, ஃபங்கல் ஆக்னி இருக்குது. ஸோ ஃபங்கல் ஆக்னி ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், அது நான் பார்த்து வச்சுட்டே இருக்கேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகும்ட்டு. அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ரோசேஷியாவுக்கும் நான் இனியும் வீடியோ போடல, அதுவும் வந்து போடுறேன். பட் ஆல்ரெடி வந்து ஆக்னிக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கீழே லிங்க் பண்ணுற பாருங்கள். அதுக்கப்புறம் நிஷா, நிஷா அக்கா உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அக்கா, அப்படியே வீடியோ போடும்போது எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் நிஷா, நிஷா என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸா? நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் ரொம்ப வெட்டியாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், அவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வேற என்ன, ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஐடியில் இருந்தேன். ஐடியில் வந்து ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் வந்து இந்த க்ளோத் டீலர்ஷிப் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து டிக்டாக் வந்து ஒரு 2 மாதம் பண்ணிட்டு இருந்தேன். டிக்டாக்ல அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது, அது பேர் என்ன நான் மறந்துட்டேன். டிக்டாக் முன்னாடி அது என்னமோ சொல்லுவாங்க, மியூசிக்கலின்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மியூசிக்கலாம் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் யூடியூபே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷனாக இருக்கும், நான் தனியாக இருந்தேனா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால வந்து மைண்டை வந்து எப்போவுமே ஆக்குபைடாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன். அதுவும் வந்து குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாமா, பியூட்டி சேனல் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து பியூட்டி சேனலை ஆரம்பிச்சிடலாம், நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் தெரியுமே அப்படின்ட்டு இதை ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேஷியக் எம், ஹாய் சிஸ் அழகாக இருக்கீங்க, தேங்க்யூ. சீ ஃபுட் குக்கிங் செம க்யூட்டாக இருக்கீங்க, தேங்க்யூ. உமா பிரிஷு, உங்கள் மேக்கப் ஃபேவரட்ஸ் வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆமாம், இது வரைக்கும் நான் மேக்கப் ஃபேவரட்ஸ் போட்டதே இல்லை. ஸோ என்னோட மேக்கப் ஃபேவரட்ஸ் வீடியோ வந்து நான் டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹேரியாஸ், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிமைனிங் குவஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.